அதிமுக பொதுச்செயலாளராக தன்னை அங்கீகரிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்துள்ள கோரிக்கையை தேர்தல் ஆணையம் இன்று பரிசீலனை செய்யவுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் சந்திரபாண்டே, அருண்கோயல் இது தொடர்பாக உயர்நிலை ஆலோசனை நடத்தவுள்ளதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த விவகாரத்தில் சென்ற ஆண்டு ஜூலை 11 தேதி அதிமுக பொதுக்குழு எடுத்த முடிவுகளை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்க உத்தரவிட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதிமுக பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதையும் அங்கீகரிக்க வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்திருந்தார். மனுவை ஏப்ரல் 12 தேதி முடித்து வைத்த டெல்லி உயர்நீதிமன்றம் 10 நாட்களுக்குள் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க உத்தரவிட்டுள்ளது. அதன்படி தேர்தல் ஆணையம் ஏப்ரல் 22 தேதிக்குள் தனது முடிவை இறுதி செய்ய வேண்டும். கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக போட்டியிடவுள்ளதால் விரைவில் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வைத்திருந்தார். இரட்டை இலை சின்னத்தை அதிமுக பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் எனவும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு அங்கீகாரம் அளிக்க வேண்டும் என்பதும் அவரது தரப்பு கோரிக்கையாகும். இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வரும் நிலையில் இன்று தலைமை தேர்தல் ஆணையர் முக்கிய ஆலோசனை நடத்துகிறாா்.